அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். என்னன்னா, செல்பாஸ் மாத்திரையை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய விவசாயிகளுக்கு தெரியாமையும் இருக்கலாம். நிறைய விவசாயிகள் நம்மகிட்டே கேட்குறாங்க, செல்பாஸ் மாத்திரை எங்கே கிடைக்கும், எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை, உங்ககிட்ட இருக்குதா, இல்லை கிடைக்கக்கூடிய இடங்களை சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னமோ வந்து அந்த செல்பாஸ் மாத்திரை வந்து கிடைக்காது, ஏன்னா அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த மருந்தில் வந்து அந்த வீரியத்தன்மை அதிகமாக இருந்ததுனால, பாய்சனோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்ததுனால அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு மாற்று வழியாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதே செல்பாஸ் தான், ஆனால் என்னென்னா இதெல்லாம் வந்து பவுடர் ஃபார்மிங்கில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த நான் சொன்ன செல்பாஸ் பவுடர் ஃபார்மிங்கில் உள்ள மருந்து. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்துருப்போம், அந்த டின்ல இருக்கும், டின்ல இருக்கும், உள்ளாடி மாத்திரை வடிவில் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம தென்னை மரத்தோட தண்டு பகுதியில் தோரம் போட்டு உள்ளாடி வைப்போம். எதுக்கு, சிவப்பு குண்டோட தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் அந்த பாக்கெட்டு. இதுக்குள்ளாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டீ பேக், இதுதான் மருந்து. இந்த மாதிரி ஒரு டீ பேக் போல ஒரு அமைப்பு, இதுக்குள்ளாடி தான் மருந்து இருக்கும். இதை தான் நம்ம வந்து தென்னை மரத்தோட தண்டு பகுதிக்குள்ளாடி வைக்கணும். சேம் ஒரே கான்செப்ட் தான். அது என்ன வேலை செய்யுதோ இதுவும் அதே வேலை தான் செய்யும். இதுவும் ஆவி விஷம் தான், அந்த மாத்திரை வடியில் இருக்கிறதும் ஆவி விஷம் தான். ஆனால் என்னென்னா, அந்த வீரியத்தை குறைச்சி இந்த மாதிரி பவுடர் ஃபார்மிங்கில் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இதோட விலை என்ன அப்படின்னா, சரியாக ஒரு பாக்கெட் வந்து 28 ரூபாய்க்கு வந்து உரக்கடைகளில் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பாக்கெட்டோட விலை 28 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் நல்லா வந்து புரிஞ்சுக்கிடுங்கிறேன், தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு பாக்கெட் வந்து 28 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி வந்து நம்ம வந்து தென்னை மரத்தோட தண்டு பகுதியில் வைக்கிறது, என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு செய்முறையாக வந்து நம்ம வந்து கூடிய விரைவில் வந்து நம்ம வந்து வீடியோக்களை கொடுக்கலாம். அதனால விவசாயிகள் வந்து குழப்பத்தில் இருக்க வேண்டாம். செல்பாஸ் மாத்திரை நம்ம கிடைக்காதா, சிவப்பு கூண்டை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்க வேண்டாம். இந்த பவுடர் ஃபார்மிங்கில் உள்ள செல்பாஸ் மருந்தை உங்கள் தென்னை மரத்தோட தண்டு பகுதியில் வாங்கி வச்சு, தென்னை தாக்கும் சிவப்பு கூண்டை கட்டுப்படுத்தி அதிகப்படியான மகசூல் பெற. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.